ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு படுக்கைகளில் இளைப்பாறுதல். ஏசாயா 57:2 சொல்கிறது, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். நேர்மையாய் நடந்தவர்களுக்கு கர்த்தர் சமாதான படுக்கையை வாக்களிக்கிறார், நல்ல இளைப்பாறுதலையும் கட்டளையிடுகிறார். படுக்கையில் சுகமாய் அவர்கள் தங்கியிருப்பார்கள், காலையில் கர்த்தருடைய முக சாயலால் திருப்தியாக எழுந்திருப்பார்கள். படுக்கையும் கூட அவர்களுக்கு ஆசீர்வாதமானதாய் இருக்கும். கர்த்தருக்காக உழைக்கிறவர்களும் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் செய்கிறவர்களும் நீதி நெறி தவறாமல் நேர்மையோடு ஜீவிக்கிறவர்களும் இரவிலே இளைப்பாறுதலுக்காக தங்களுடைய படுக்கைக்கு திரும்பும்போது தெய்வீக சமாதானம் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். 3 சங்கீதம் 5 வசனம். சமாதானத்தோடே படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். 4:8. இதுவே தாவீதின் அனுபவமாய் இருந்தது. குடும்பத்திற்காகவோ கர்த்தருக்காகவோ உழைக்காமல் ஊர் சுற்றி கொண்டிருக்கும் சோம்பேறிகளின் படுக்கை எப்படி இருக்கும்? கதவு கீழ் மூளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று நீதிமொழிகள் 26:14 சாலமோன் ஞானி சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் அவள் விலையேறப்பெற்ற ஆத்துமாக்களை வேட்டையாடும்படி என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்க பட்டையாலும் வாசனை கட்டினேன் என்று சொல்லுகிறாள் என்றும் நீதிமொழிகள் 7:17 சாலமோன் ஞானி வேசியின் படுக்கை குறித்து சொல்லுகிறார். பேதையரான பல வாலிபர்கள் சிற்றின்பத்தை விரும்பி வேசியினுடைய படுக்கையை நாடுகிறார்கள். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விட தீவிருக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் என்று நீதிமொழிகள் 7:22-23 வேதம் சொல்லுகிறது. ஆனால் பரிசுத்தவான்கள் மகிமையோடே கலிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். 149:5 நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். ஏசாயா 57:2. சிலர் இவ்வாறெல்லாம் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன், கொஞ்சம் வெளிச்சம் இருந்தாலும் என்னால் தூங்கவே முடியாது என்றும், யாராவது பேசிக்கொண்டிருந்தால் என்னுடைய தூக்கம் நஷ்டமாகிவிடும் என்றும், புதிய இடத்திற்கு வந்தாலும் புதிய கட்டிலில் படுத்தாலும் எனக்கு தூக்கம் வராது என்றும், ஒரு சிறு கொசுவோ மூட்டைப்பூச்சியோ கடித்தாலும் அதற்கு பின்னால் தூக்கம் வராது என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். தேவப்பிள்ளைகளே, தூக்கம் வராததற்கு இவர்கள் சொல்லும் காரணங்களெல்லாம் உண்மையானவைகள் அல்ல. கர்த்தரின் வழிநடத்துதலுக்காக துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துவிட்டு படுக்கச் செல்லுபவர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் நல்ல இளைப்பாறுதலை தருவார். வேதம் சொல்கிறது, 127:3 அவரே, அதாவது கர்த்தரே, தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இன்றைய நினைவிற்கு 91:1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இன்றைய வேதவாசிப்பு காலை சங்கீதம் 119:1-88 முடியே, மாலை 1 கொரிந்தியர் 7:20-40 முடியே. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் படுக்கை இளைப்பாறுதல் உள்ளதாய் சமாதானம் உள்ளதாய் காணப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.